கேஸ் லிஃப்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. கேஸ்ரோ வண்டி நிப்பாடி இருக்காங்க, லிஃப்ட் கிடைக்கும் தெரியல. மகாராஷ்டிரா 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 ஐ ஓட்டு மணாலி 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 ஜாயிகா. லிஃப்ட் மாட்டி லிஃப்ட் லிஃப்ட் நைன் நைன் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாக்கு லிஃப்ட்டில் வந்து வச்சு செய்ய போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் கேஸ் உங்களோட ஷோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? இன்றைக்கி நம்ம எங்கே அப்படின்னா கோவாவில் தான் கைஸ் இருக்கோம். கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா மபுசா அப்படின்ற இடத்துல இருக்காங்க கைஸ். நம்மளோட அடுத்த ட்ரீம் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கோவா டு மணாலி கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு லைன் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே பண்ணிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ, அது லாஸ்ட் சீரீஸ்னு சொல்லலாம். அதாவது கூலு டு கோவா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. அந்த ஒரு டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆகிறக்கே 3 நாள் பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி 2000 கிலோமீட்டர். ஸோ அது மணாலி போகிறோம். எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக என்னோட இந்த ஒரு வாக்கு லிஃப்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து நிறையவே தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ கரெக்டாக நம்ம எங்கே நிற்கிறோம் மபுசா அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 அப்போ காய்ச்சிங்க, 9:30 கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ வண்டிலாம் போயிட்டுருக்கு. ஓகே எஸ், நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கன்யூ பண்ணுறேன் நம்ம எப்படி போய் ரீச் ஆகிறோம் மணாலி. ஸோ அதான் இந்த சீரிஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே எஸ், இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே எஸ், இன்றைக்கி நீங்கள் யாராவது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே எஸ், அடுத்தடுத்து நம்மளோட மணாலி ட்ரிப்பில், கோவா டு மணாலி ட்ரிப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் நம்மளை ஃபாலோ பண்ண அப்படின்னா அஷோக் லாக்ஸ் அப்படின்னு ஐடியில் வந்து இப்படி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராமே வரும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மபுசா அப்படின்னு இடத்துல இருக்கோங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரில. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் போகணும். போனால் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெங்களூர் போகிற ஒரு ரோடுங்க. ஸோ இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோக்கல் வண்டி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அங்கே போனால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர், அதாவது நம்ம மகாராஷ்டிரா போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மணாலி போகணும் அப்படின்னா கோவா டு கர்நாடகா, கர்நாடகா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா டு டெல்லி, ஸோ டெல்லி டு இமாச்சல் இப்படி தான் போகணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கரெக்டாக பெங்களூர் போய் ரீச் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த லிஃப்ட்டுக்காக போயிட்டுருக்கேன். பஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகா பீச்லேருந்து வரக்கே ரொம்ப லேட்டாகி போயிடுச்சு மார்னிங்கு. செம்ம டயர்ட் கேஸ் ரீசனாக நம்ம நிறையா வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் பயங்கர டயர்டாச்சு கேஸ். நம்மளோட கோவா டு மணாலி வாக்கிங் லிஃப்ட்டில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மபுசாலேருந்து கரஸ்வால் அப்படின்ற இடங்க கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். இன்றைக்கி நடந்தே வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:00 பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக எங்கன்னா ஹைவே இது, நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைவே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் கேட்டு போனோம். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு போனால் பெங்களூர், ரைட் சைடு போனால் மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, மேலே போய் கேட்டு பார்ப்போம். ஸோ ஹைவேல லிஃப்டே தர மாட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஓகே ஃபைனலி நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது, ஃபைனல் இங்கே தான் வரணும். ஸோ வந்தாச்சு. ஸோ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஹைவேங்க, சரிங்களா கேஸ்? மேலே தான் கேஸ் அப்படியே ஹைவே. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன், எப்படின்னா லெஃப்ட் சைடு போதா ரைட் சைடு போதான்னு தெரில. லாஸ்ட் டைம் போயிட்டு அதாவது கோவா வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேலை அது பயங்கரமான ஒரு ஹைவேங்க, கிட்டத்தட்ட ஊர் ஃபுல்லாக சுற்றி அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து தான் ட்ராப் பண்ணார். ஓகே எஸ், நம்ம அடுத்த லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்த லிஃப்ட் இல்லை, லிஃப்ட் எது வரைக்கும் நம்ம கேட்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் லிஃப்ட் கேட்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்பாட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சுங்க. லிஃப்ட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரஸ் பாடம் தான், கிட்டத்தட்ட அங்கேருந்து பெரிய பாலம் மேம்பாலம். ஸோ அதுவும் நடந்து வந்து நிற்கிறேங்க. ஸோ அந்த பேச பார்த்தீங்கன்னா மொனாகோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சொல்லி ஒரு மாதிரி இது வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் நிற்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு, இங்கே லிஃப்ட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. ஓகே கேஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து 12:00 ஆச்சு. ஸோ இங்கே வந்து வண்டி எந்தமாதிரி ஸ்டாப் பண்ணலாம். பக்கத்தில் கீழே அந்த கரெக்டாக மேம்மால ஏறி கீழே வர நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வண்டி நின்றுச்சு, மகாராஷ்டிரா வண்டி. கேட்டேன் அவருக்கு என்ன லோட் ஆகலையாமா, லோட் ஆகிட்டு அப்புறம் கூப்பிட்றேன்னாரு. ஓ, என்றைக்கு ஆகுதுன்னு தெரில, ஏன்னா லோடு வந்து எப்போ கிடச்சா தான் போவாங்க. ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன், அவன் கால் பண்ணுறேன் நாங்கள். ஓகே கேஸ், வெயிட் பண்ணுவோம். கேஸ், 1 மணி நேரமே நின்று இல்லைங்களா, அங்கேயுமே ஒன்றுமே கிடைக்கல. வண்டிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே தாங்க இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சில இடத்துல பற்றி ஒரு சில தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்படியே நடந்துட்டுருக்கோம். கேஸ், முன்னாடி வண்டி நிற்குதுங்க, அவள் லாரி ஒன்று நிற்குது. லாரி எங்கே போகணும்னு தெரியல, மகாராஷ்டிரா தான் கேட்கலாம். பார்ப்போம், லோடோட நிற்குது நினைக்கிறேங்க. அங்கே நிற்குது பார்த்தீங்களா, கேஸ் நிற்குதுங்க, அப்படி கேட்டு பார்ப்போம். பேசிட்டு இருக்காருங்க டென்ஷனாக சார். மகாராஷ்டிரா 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 ஐ ஓட்டு மணாலி 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 ஜாயிகா. லிஃப்ட் மாட்டி லிஃப்ட் லிஃப்ட்
நைன் அவர் லிஃப்ட் தரலங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் கொஞ்சம் வேலை இருக்காமல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது, நான் போக லேட்டாகும், பஸ்ஸில் போங்க அப்படின்னாரு. ஓகே சம்மி அப்படியே வெயிட் பண்ணுவோம். கேஸ் லிஃப்ட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. மணாலி நம்மளை சோதிக்கும் போல இருக்கேன், போயிட்டே இருக்கேங்க, லிஃப்ட் எதுவும் கிடைக்கல. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்கேன். நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள் அப்படி செடி அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. ரொம்ப எரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படியே பற்றி எரியுது. அதாவது வெயில் காலம் தானே, உள்ள நுட்பில் அப்படியே எரியும். கேஸ் என்ன கேஸ் நம்மளை சோதிக்கும் போல இருக்கு மணாலி. ஒரு லிஃப்ட் கூட கிடைக்கல இது வரைக்கும். நம்ம அடுத்த ஒரு டெஸ்டினேஷன் எங்கன்னு சொல்லவே இல்லை. கேஸ் நம்ம அடுத்த இங்கே கேஸ் வெயிட் பண்ணணும், இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணணும். மட்டமாக இருக்குது கேஸ். ஒரு வண்டி நிப்பாடி இருக்கங்க, லிஃப்ட் கிடைக்காம தெரியல, பார்ப்போம். சார் எல்லி ஓகேவோ, எல்லி ஓகேரோ, நான் மணாலி ஓகேபேக்கோ, லிஃப்ட் மணாலி ஓகேபேக்கோ, மணாலி மணாலி ஆ லிஃப்ட் மாதிரி ஓகே ஓகே நானும் நைனே ஓ ஆ ஓகே தினோ சொல்ப சொல்ப ஓகே தீரோ நானு எவ்வளோ எல்லி ஓகே அது சோ ஆ சாக்கா அவள் அவ்வளோ சாக்கா ஸ்டாப் மாட அவள் சொல்ப சொல்ப ஓகே தினி ஸ்லிப்பில் போயிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொல்லுவாலை அப்படின்னு எடுத்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான். பட் இருந்தாலும் கோவா டு மணாலியில் ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 மணி கழிச்சு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் லிஃப்ட் கிடச்சிது, யாருமே ஸ்டாப் பண்ணல. ஸோ ஓகே எஸ், இப்போ எங்கே போய் ஸ்டாப் பண்ணுறான்னு தெரியல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிஃப்ட்டுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ பரவாயில்ல, இப்போ ஃபஸ்ட் ஃபோனே நான் மணாலி போகிறேன்னு. மணாலியா மணாலியெலாம் வண்டி போக தம்பி இறங்கி அப்படின்னா சார் இல்லை சார் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நீங்கள் போங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே விட்டுருங்கன்னு இறங்கிக்கிறேன் அப்படின்னு சரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருவோம். மணி இருக்குது, அதுமோ வாட்டர் நம்ம வாங்க கிடையாது. ஸோ நம்ம போய் போக வேண்டியதாக கேஸ். ஓகே சார், அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அடுத்து நம்ம மணாலி ட்ரிப்பு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் மணாலி போக போகிறோம், வேறு லெவல் பண்ண போகிறோம் பண்ணு. இப்போ நம்ம இங்கே இருக்க அப்படியே மகாராஷ்டிரக்குள்ள எண்ட்ரி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் எண்ட்ரு இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்பாட்லேருந்து இங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர். ஸோ அவர் வந்து 5 கிலோமீட்டர் தான் போகிறேன்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வந்து கூட்டி வந்து இறக்கி விட்டாப்ல. ஸோ கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மும்பை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி பக்கம் ஆச்சு. இது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பாருங்க அப்படியே சைலண்டாக பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இங்கே தான் சாப்பிட்டு என்ன வெஜ்ஜி தாலியா. ஸோ ஃபஸ்ட் டைம் வெஜ்ஜி தாலி சாப்பிட்டு நம்மளும் சாப்பாடு சொல்லுவீங்களா, இந்த வெஜ்ஜி தாலியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து லிஃப்ட் கேட்டு போகணுங்க. சரியான வெயிலுங்க கேஸ். கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேகி மட்டும் சாப்பிட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அது நான் சாப்பாடு தயிர் ஏகப்பட்ட சூப்பராக வெஜிடபிள்னா வெஜிடபிள் தாங்க. சாப்பாடோட பார்த்திங்கன்னா இங்கே இந்த எப்படி சொல்கிறது இந்த தயிர் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷு கீரை இதெல்லாம் நல்லா அதிகமாக இருக்குது, நல்லாயிருக்கும். என்ன நெருக்க பாருங்க சப்பாத்தி சாவல் நினமும் இருக்குங்க.
ஏய் சாப்பிட்டோம் நம்மளுக்கு லிஃப்ட் கிடச்சிச்சுங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட சாப்பிட்டுருவாரு. அப்போ கேட்டேன் சரி சொல்லிட்டு அவர் வந்து நூறு கிலோமீட்டர் போறாரம்மா. ஸோ அவங்க இறக்கி விட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாரி, ஒவ்வொரு லாரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சார். ஹாய் ஹாய் அர்த்தமே சார். கைலாஷ் அது பேர் கைலாஷுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லிஃப்ட் கொடுத்த பேருமே ஒன்றும் கேட்க விடலை, அப்படியே போயிட்டுருக்கோம். கைஸ் கோவா டு மணாலி ட்ரிப்பில் ஊர் பேர் ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். எந்த ஊர்னு எதுவுமே தெரிய மாட்டேது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை பாடியிருக்காரு, ஏன்னா வாங்க போயிருக்காருங்க. அது நினைக்கிறேன் முந்திரி நினைக்கிறதோ வாங்க போயிருக்காரு. ஸோ அப்படியே போக வேண்டியதாக கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போவாரம்மா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை தான். பார்ப்போம் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இப்போ நைட் ஆகிறதுக்குள்ள ஒரு சேஃபான ஜோன் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. கேஸ் இப்போ நம்ம போயிட்டு வந்து பெல்லூர் அப்படின்ற ஏரியா. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் முந்திரி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸாக. அதாவது ஏகப்பட்ட தோப்புலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் எடுத்து போனார் அப்படின்னா முந்திரி வாங்க தான் போயிருக்காரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸாக மழை இல்லாட்டாலும் சூப்பராக முளைக்கிட்டு வருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 மாதம் இருக்கும், வருஷத்துக்கு 4 மாதம் அந்த மழை பெருக்கூடிய அந்த மாதிரி சீசனுக்கு. பட் அதனால் ஒரு மழை மட்டும் தான் நம்ம பட் ஏகப்பட்ட மரம் சின்ன சின்ன மரம் அதே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து கிடக்கு. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லாஞ்ச் அப்படின்ற இடத்துல இருக்கும். நம்மளுக்கு லாஸ்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிடச்சி. ஸோ நம்ம இப்போ நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி சொல்கிறது பயங்கரம் போட்டு ஒரு காடு மாதிரி இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் லிஃப்ட் கேட்டு போனோம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. இங்கேருந்து அதாவது மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 332 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம எப்படி போகும் தெரியல, லிஃப்ட் கிடச்சா தான் போக முடியும். பட் இருக்குள்ளே நம்ம லிஃப்ட் கிடச்சா சரிங்க. எப்பா நம்ம இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எவ்வாறு கைஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக அப்படி சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் கேஸ் அப்படி மெயின் ரோடு தான் போகணும். ஓகே கேஸ் அடுத்து லிஃப்ட் கிடச்சோன்னா கண்டிப்பு பண்ணுறேன். கைஸ் நம்மளோட கோவா டு மணாலி வாங்கல இப்போ இப்போ நாங்கள் இருக்குது அப்படின்னா பாலி அப்படிங்கிற இடத்துல போய் போயிட்டு இருக்கேன் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் மட்டும் தான் இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிக்கப்பில் வந்து பாலி அப்படிங்கிற இடத்துல ட்ராப் பண்ணார். இப்போ பாலியிலேருந்து நம்ம வந்து ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலியிலேருந்து இங்கே 12 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனோவா காரில் ஏசி காரில் போயிட்டுருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஸ்டாப் பண்ணி நம்ம கேட்கவே இல்லை, அவரே ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. ப்ரோ போகும்போது கண்டி பண்ணுறேங்க. பட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. முன்னாடி என்ன ஃபங்க்ஷன் ஆட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய சிட்டி சைடு, நார்மல் சிட்டி தான். பட் பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா ஏரியா அப்புறம் கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் எங்கே இருந்தோமோ அங்கே தான் கேஸ் இருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தா லிஃப்டே கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட் என்ன ஆக போகும் தெரிலங்க. ஸோ வாருங்க வண்டி தான் போயிட்டுருக்கு தவிர நம்மளுக்கு எதுவுமே லிஃப்ட் எதுவும் கிடைக்க மாட்டேது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாக்கு லிஃப்ட்டில் வந்து வச்சு செய்ய போகுதுன்னு நினைக்கிறேங்க.